40 வருஷமாக கண்டினியூஸாக இந்தியாவில் நம்பர் ஒன் காராக வள வந்த கார் தான் அம்பாசிடர் கார். இப்போது அந்த காரை மறுபடியும் தயாரிக்க இருக்காங்களாம்மா. 1957 பிர்லா குரூப்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் தான் அம்பாசிடர் காரை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா மேற்கு வங்காளத்தில் இருக்க உத்ராபாரா நகரில் அமைஞ்சுள்ள ஒரு ஃபேக்ட்ரியில் தான் ஒயிட் கலர் அம்பாசிடர் கார் எல்லாமே பயன்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1990 வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக இந்த காரை தான் பயன்படுத்த இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த காரை ஹிஸ்டரியில இருந்து காணாம போயிடுச்சுன்னே சொல்லலாம். அடிக்கடி எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் அதிசயமா இந்த கார் தென்படும். இதை தொடர்ந்து 1999 அப்புறமா அம்பாசிடர் காரோட விற்பனை பயங்கரமா செறிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஹிந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் கடன் சுமை மற்றும் தொடர் நஷ்டம் காரணமாக 2014 அம்பாசிடர் கார் உற்பத்தி பண்ணுறதையே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா 2017 அம்பாசிடர் பிராண்டை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பீரோ கார் நிறுவனத்துக்கு 80 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அம்பாசிடர் காரை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த முயற்சியில் பிர்லா குழுமமான ஹிந்த் மோட்டார் ஃபினான்ஷியல் கார்பரேஷனும் இவங்க கூட கூட்டு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. புதுசாக வர அம்பாசிடர் காரில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க எல்லா டெக்னாலஜியும் அந்த காரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து பழைய அம்பாசிடர் காரை எந்த ஃபேக்ட்ரியில் உருவாக்குனாங்களோ அதே ஃபேக்ட்ரியில் தான் இந்த புது அம்பாசிடர் காரையும் உருவாக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரியில் டூ வீலர்ஸும் தயாரிக்க இருக்காங்க. அந்த டூ வீலர்ஸுமே எலக்ட்ரிக்கல் டூ வீலர்ஸாக தான் இருக்க போகுது.